எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், ஆசிரியர் கனவான்களே என்ற தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம். ஏன் சிந்திக்கப் போகிறோம் என்றால், இந்த வருடத்திலே சென்னையில் ஒரு பள்ளி, கோவையில் ஒரு பள்ளி என்று பெண் பிள்ளைகளுக்கு எதிரான சில விஷயங்கள் நெஞ்சை உலுக்குகிற மாதிரி, இதயத்தை உடைக்கிற மாதிரி, வாழ்வை புரட்டி போட்டு விடுகிற மாதிரி நிகழ்ந்தது. தன்னிகரில்லாத தமிழக அரசு அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. இது மேலும் தொடரக்கூடாது. இது இன்று மாத்திரம் அல்ல, பெண் குழந்தைகள் தோன்றிய காலத்திலிருந்தே ஆண் மக்களால் பெண் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை என்பதை வரலாறு திரும்ப திரும்ப பாடமாக சுட்டி காட்டுகிறது. சட்டங்களை இயற்றுகிறார்கள், தனி மனித ஒழுக்கங்களை மதங்கள் போதிக்கின்றன, ஞானிகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த துறையிலே இருக்கிறவர்கள், குருமார்கள், ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்களே எல்லோரும் அப்படி இல்லை. ஒன்று இரண்டு விசக்கிருமிகள், புல்லுருவிகள், நயவஞ்சகர்கள் இந்த செயலை செய்வதனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் குலமுமே அவமானத்துக்குள்ளாகிறது, தலைகுனிவை சந்திக்க நேருகிடுகிறது. இது மாதிரி எண்ணம் இருப்பவர்கள் ஒன்று மாத்திரம் கவனித்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் கனவான்களே, இப்படி ஒரு பெண் பிள்ளைகளிடத்திலே நடக்கிறீர்களே, இப்படி ஒரு பெண் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறீர்களே, இதை உங்கள் தாயாரிடத்திலோ, மனைவியின் இடத்திலோ, உங்களுடைய மகள் இடத்திலோ, உங்கள் உறவினர்கள் ஒரு 50-100 பேரை வச்சுக்கிட்டு ஒரு மண்டபத்தில் ஒளிபெருக்கிலே உங்களால் உறக்க சொல்ல முடியுமா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், கைபேசியில் பேசினாலும் சரி, கணினியில் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி அறிவியல் சாதனங்கள் பேசினாலும் சரி, எல்லை மீறி பேசுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உடனே உங்கள் பெற்றோருக்கு தகவல் கொடுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உற்றார் உறவினிடத்திலே உங்களுடைய இதயம் கவர்ந்த நபர்களுக்கு, நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஆரம்பத்திலே அன்னைக்கே இதை நீங்கள் வெட்டி வெட்டியீர்களானால் உறுதியாக இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும். இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த ஆசிரியர் கனவான்கள் என்கின்ற இந்த கருப்பு ஆடுகள் தலையை வெளியே ஆட்டிக்கொண்டு இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் எப்போ தெரியுங்களா ஆரம்பிக்குது? அவங்க அந்த ஆசிரியர் பெருமகனாருடைய தாய் தந்தையர் அந்த ஆசிரியனை சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்தவில்லையோ என்று நான் ஒரு கணம் சந்தேகப்படுகிறேன். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்லியல் என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு. இந்த வாக்கு எதை காட்டுகிறது? ஒருத்தருடைய சொல் அவர் என்ன குளத்தில் உதித்தார் என்பதை காட்டுகிறது. சொல்லே காட்டுகிற பொழுது செயல் காட்டாதா? இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமகனார்கள் தன்னுடைய குடும்பத்திற்கும், தன்னுடைய குழந்தைகளுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் எவ்வளவு பெரிய அவமானத்தையும் சங்கடத்தையும் சம்பாதித்து கொடுக்கிறார்கள் என்பதை சிந்திக்காமல் செய்கிறார்கள். ஆசிரியர் தொழில் என்பது கல்வி கண் திறக்கிற ஒரு விஷயம். அது புனிதமானது மாத்திரம் அல்ல, புகழ் தருவது மாத்திரம் அல்ல, இறந்த பின்னாடி நமக்காக இறைவன் இடத்திலே ஒரு இடத்தை பிடிக்கிற செயல். அது இறை நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, தர்மத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நீங்கள் செய்த தவற்று உங்கள் சோற்றில் எரிந்த பந்து போல திரும்பவும் உங்களுக்கு வந்துதான் தீரும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் கடவுளின் நிழற்படங்கள், தேவதைகளினுடைய மறுபிரதிபலிப்புகள். குழந்தைகளை ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு கல்வி கற்க அனுப்புகிறோம். ஒழுக்கத்தை சொல்லித்தாருங்கள், வாழ்வியல் முறைகளை சொல்லித்தாருங்கள். அவர்களிடத்திலே இப்படி நடப்பதை எப்படி உங்களுடைய இதயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பது எனக்கு தெரியவே இல்லை. இந்த பெண் பிள்ளைகள்
மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர் வெறுமகனார் உங்களிடத்திலே அகராதி காரணமாக அங்குலும் அங்குலமாக வர்ணித்து பேசுகிற பொழுது நீங்கள் உடனே அதை பதிவு செய்து பெற்றோரிடத்திலே போட்டு காட்டுங்கள். அல்லது நீங்கள் ஆசிரியர் பெருமகன் அப்படி பேசுகிறப்போ நீங்கள் அதை வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்ப ஓப்பன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேசுனேன். அப்போ தான் அந்த ஆசிரியர் பெருமகனார் இடத்தில உண்மையான முகம் தெரிய வரும். பயப்படாதீங்க. பாதகம் செய்வோரை கண்டால் பயந்து கொள்ளலாகாது பாப்பா, காரி முகத்தில் உமிழ்ந்து விடடி பாப்பா. பாரதி சொல்லியா நமக்கு? பாரதியினுடைய வாக்கை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், ஒரு பொழுதும் பயம் கொள்ளாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. இதற்காக மரணத்தை தேடி ஓடாதீங்க. நம்மை அவமானப்படுத்திய, நம்மை இழிவு செய்த, நம்மை கேவலப்படுத்திய யாராக இருந்தாலும் அவர்களை உரிய முறையில் சட்டத்தின் கையில் ஒப்படைத்து விடுங்கள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். தன்னிகர் இல்லாத தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே வருகிறது. எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? சிஎம் செல் ஒன்று இருக்கிறது, www.cmcell. அந்த செல்லிலே தமிழிலே உங்களுக்கு பதிவு செய்யலாம். இமெயில் ஐடி உருவாக்கிங்க, ஃபோன் நம்பர் முகவரி அதில் பதிவு பண்ணிட்டு கொடுங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் உரிய நடவடிக்கையை தன்னிகர் இல்லாத தமிழக அரசு எடுத்து தருகிறது. பயப்படவே பயப்படாதீங்க. இதற்காக வந்து நீங்கள் கோழையான மனதுடன் அவமானம் ஆயிடுச்சே என்று மரணத்தை எய்தாதீர்கள். ஏன்னா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தவமாக தவம் இருந்து கோயிலுக்கு போய் வரமாக வரங்கேட்டு உங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி ஒரு 15-20 வயசு வரைக்கும் அந்த குழந்தை ஏதாவது ஒரு காரணத்தால் நம்மை விட்டு பிரிகிற பொழுது அந்த தாய் தந்தையினுடைய இறுதி காலங்கள் கேள்விக்குறியாகி விடுகிறது. என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்ந்து? நம்ம இருந்த ஒரே மகளே மகனை போயிட்டாங்க, இனிமேல் நம்ம என்ன வாழ்க்கைன்னு சொல்லி அந்த குழந்தை இறந்து போன அந்த துயரம் அனுபவிப்பதற்கு அந்த அனுபவிக்கிறாங்க பாருங்கள் அந்த பெற்றோர்கள், அவங்களுக்கு தான் தெரியும். வெறுமனே மின் விசிறியின் கீழே அமர்ந்து கொண்டு இந்த தேவையில்லாத செயல்கள் செய்கிற ஆசிரியர் கடவான்களுக்கு இது எப்படி தெரியும்? காலம் அவர்களுக்கு சிறை தண்டனையை தரலாம், சாகும் வரை சிறை தண்டனை தரலாம், ஆனால் அந்த இழந்து போன பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் திரும்ப வருவார்களா? அந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்ன என்பதை ஒரு கணம் தவறு செய்வதற்கு முன்பு நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். தவறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஆசிரியர் தொழிலுக்கு வராதீர்கள். ஆசிரியர் தொழில் அப்பேற்பட்ட தொழில் அல்ல. ஏதோ 100 பேரும் அப்படி இல்லை, 99.9% நல்ல ஆசிரியர் பெருமகனார்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. இது மாதிரி ஏதாவது 1-2 புல்லுருவிகள் விசைக்கிருமிகள் அந்த மொத்த துறைக்குமே சங்கடங்களை உருவாக்குகிறது. சங்கடங்களை உருவாக்குவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அழியாத ஒரு பெயரை பரம்பரை சொத்தாக எழுதி வைத்து விட்டு போகிறார்கள். இன்னொன்று சொல்கிறேன், இது ஒரு பக்கம். பெற்றோர்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பார்ப்பது தொடுவது எது சரி எது தவறு என்பதை அவர்களிடத்திலே நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். பயமே இருக்கக்கூடாது அம்மா அப்பா கிட்ட பேசுகிறப்ப குழந்தைகளுக்கு, அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் நேர்ந்தாலும் அந்த குழந்தைகள் தாய் தந்தையினிடத்திலே வந்து முறையிட்டு எனக்கு இது நடந்தது, எனக்கு இது நிகழ்ந்தது, எனக்கு இது இப்படி என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்குற குழந்தைகளாக நம் குழந்தைகளை வளர்த்த வேண்டும். அப்படி வளர்த்தி அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்கிறோம், கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் குழந்தைகள் உங்களிடத்தில் ஒளி மறைவின்றி சொல்லுவார்கள். அப்படி சொல்கிற பொழுது நீங்கள் உரிய முறையில் ஆலோசனை பெற்று அந்த விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு எளிமையான தீர்வு கிடைக்கும். அரசாங்கங்கள், பக்கத்தால் இருக்கிற காவல் நிலையங்கள், நண்பர்கள் எவ்வளவோ பேர் உதவி செய்கிறதுக்கு சரியாக இருக்குது. சைல்டு ஹெல்ப்லைன் வந்துருச்சு, இப்போ புகார் பெட்டி இருக்குது. பள்ளி முதல்வரே அதை உதாசீனாக படித்தினாலும் கூட கவலைப்படாதீங்க. அதற்கு உரிய வகையில் தீர்வு கிடைப்பதற்கு தன்னிகரல்லாத தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது மாதிரியான விஷயங்கள் செய்கிற ஆசிரியர் கணவான்களே, ஒரு கணம் இந்த தவறை செய்வதற்கு முன்பு ஒரு கணம் உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தையர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய நட்பு வட்டம் இவர்களிடத்திலே நீங்கள் இந்த செயலை செய்வதனால் மிருகங்களினுடைய மலத்தை அள்ளி தலையில்
கொட்டுவதற்கு சமம் என்று நினைத்து அவர்களிடத்திலே ஒரு தடவை கேளுங்க, நான் இது மாதிரி செய்யலாமான்னு இருக்கிறேன், இது சரியா அப்படின்னு நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்க. அப்போ தெரியும். இது ஆசிரியர் கணவான்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை தர்மத்தின் வழியில், ஒழுக்கத்தின் வழியில் நடப்பதற்கான அறிவுரைகளை சொல்வதற்காக, கேட்பதற்காக இறைவன் உங்களை ஆசிரியர் பணியில் நியமித்திருக்கிறான். இறைவனுடைய இதயத்தை கிழித்து விடாதீர்கள், எங்கள் குழந்தைகளினுடைய வாழ்வை கருகி விடாதீர்கள் என்று சொல்லி சிந்தித்து இந்த துறைக்கு வாருங்கள், செயல்படுங்கள், இறைவன் உன்னும் உங்களோடு இருப்பான், பெற்றோர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் என்று சொல்லி, குழந்தைகள் பயப்படாதீர்கள், எந்த தவறு நேர்ந்தாலும் பெற்றோர்களிடத்திலே சொல்லுங்கள், அரசாங்கத்து ஆதரவும் பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு இருக்கும், ஒரு பொழுதும் பயப்படாதீர்கள், தவறு செய்பவர்களை கண்டால் மிரண்டு ஓடாதீர்கள், காரி உமிழ்ந்து விடுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை இறையொருளால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, நன்றாக வாழ்வோம், நாலு பேருக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி, மீண்டும் பயப்படாதீர்கள் என்று சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.